ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அமர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு டீசெண்டான காப்பி பேஸ்ட்டு ஜாபை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். அது என்னென்னா, காப்பி பேஸ்ட் ஜாப்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட விளம்பரத்தை கிளாசிஃபை சைட்ஸில் போஸ்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த காப்பி பேஸ்ட் ஜாப். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது இந்த மாதிரியான ஜாப் கிடையவே கிடையாது. ஸோ நான் சொல்ல போகிற ஜாபோட நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டிகல் ரீரைட்டிங் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்லைனில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த கண்டென்ட் எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ கண்டென்ட்டாக மாற்றி நாம் அதை ரீயூஸ் பண்ண போகிறோம், ரீசேல் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தட் எப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மெத்தட் ஆஃப் இயர்னிங்கில் உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை ரீரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் $5 மேக்ஸிமம் $50 $100 வரைக்கும் கூட அந்த ஆர்டிக்கலோட கண்டென்ட்டை பொறுத்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அண்ட் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீலான்சிங் சைட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரீரைட்டிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் வந்து நமக்கு வேகன்சியாக இருக்கும். பட் இந்த ஜாபை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க. ஸோ என்ன அதுக்கு காரணம்னா, ஒரு ஆர்டிக்கல் நம்ம ரீரைட் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம பண்ணணும், அண்ட் மூணாவது அந்த ஆர்டிக்கலோட நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஸோ இது மூணுமே இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஆர்டிக்கலை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே நமக்கு தேவை கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஆர்டிக்கலை தான் நாம் ஒரு ட்ரிக்ஸ் மூலிமா காப்பிரைட் ஃப்ரீ கண்டென்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அண்ட் எல்லா ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்லையுமே இந்த ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு பிளாகோ இல்லை சொந்தமாக ஒரு வெப்சைட்டோ வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளாக்ஸ்லேயும் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் எழுத போகிற கண்டென்ட்டுக்கு கூட இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மூலிமா கூட நீங்கள் ஸ்பான்சர்ஸை பிடிச்சி ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அண்டு மூணாவது அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்தமாக ஒரு ஈபுக்கு க்ரியேட் பண்ணணும், ஈபுக் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ட்ரிக்ஸ் மூலிமா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் ஈபுக்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் நிறைய விதத்தில் இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைனில் இருக்கிற ஆர்டிக்கலை எப்படி காப்பி பண்ணி நாம் அதை ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் எரர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சிஸ்டமில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஆர்டிக்கலை நாம் எடுப்போம். ஸோ இப்போ கூகுளில் போய்ட்டு நான் வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இதை பற்றி ஆல்ரெடி நமக்கு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் அதை பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வெப்சைட் கூகுளில் போய்ட்டு ஸ்மால் SEO டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் எதுக்குன்னா, நம்ம எடுக்கிற ஆர்டிக்கல் எந்த அளவுக்கு இன்னொரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது எந்த அளவுக்கு நம்ம காப்பி பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ஓனாக எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வெப்சைட் நமக்கு செக் பண்ணி சொல்லிவிடும். ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ண அந்த கண்டென்ட்டை இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செக் பிளக்கரிசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆர்டிக்கலை நெட்டிலேருந்து எடுத்திருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம யூனிக்கான கண்டென்ட் இதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இது செக் பண்ணி சொல்லிடும். இப்போது இந்த ப்ராசஸ் செக்கிங்கில் இருக்குது. ஸோ செக்கிங் ப்ராசஸ் இங்கே போயிட்டுருக்கு. ஒரு 2 to 3 minutes ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 86% பிளக்கரிசம்னு இருக்குது. அதாவது 86% இந்த கண்டென்ட் நம்ம காப்பி அடிச்சிருக்கோம், 14% தான் நமக்கு வந்து யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இது நமக்கு இங்கே கொடுத்துருச்சு. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ஆர்டிகல்ஸை எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு 95% யூனிக்னஸ் இருக்கணும். ஸோ பிளக்கரிசம் வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கணும், யூனிக்னஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த கண்டென்ட் வந்து காப்பிரைட் ஃப்ரீ கண்டென்ட்னு நமக்கு அப்ரூவ்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
பிளகரிசம் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுதின அதாவது நம்ம காப்பி பண்ண அந்த வேர்ட்ஸ் எந்தெந்த சைட்ஸில் எல்லாம் இருக்கோ அதனோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்ம இந்த வெப்சைட்லேருந்து எடுத்தோம், cdc.gov அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அது இங்கே நமக்கு கிளியராக காட்டுது நீங்கள் இந்த கண்டென்ட்டை இந்த வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ் வெப்சைட் வந்து நமக்கு கிளியராக காட்டிடுது. சரி, இப்போது காப்பிரைட்டாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம எப்படி செக் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்டென்ட்டை யூனிக் அதாவது காப்பிரைட் இல்லாத கண்டென்ட்டை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸாக சூஸ் பண்ணிக்கிங்க. ஹிந்தி மலையாளம் அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்க, ஒரு ஸ்பானிஷ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து நான் இப்போ சேம் கண்டென்ட் வெயிட் லாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் அடிக்கிறேன். எனக்கு இங்கே ஸ்பானிஷில் கன்வெர்ட் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதை அப்படியே நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அண்டு காப்பி பண்ணதை நான் இன்னொரு கூகுள் பேஜில் போயிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் லாங்குவேஜஸில் எழுதப்பட்ட வெப்சைட்டோட லிஸ்ட் எல்லாமே வருது. இங்கே உங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவான்னு சொல்லுது, நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, இங்கிலீஷ் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது ஸ்பானிஷ் மொழியில் எழுதப்பட்ட வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் லாங்குவேஜஸ் தான் வரும். இப்போ நமக்கு லோடாகி வரட்டும் பாருங்கள். நீங்கள் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷில் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் எகெயின் இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க. இப்போது ஸ்பானிஷ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு வெப்சைட் வெயிட் லாஸை பற்றி எழுதப்பட்ட ஒரு வெப்சைட் வந்து நமக்கு இங்கே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டில் நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டோட காப்பிரைட் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம எகெயின் இந்த ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ் .com-ல போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம். அண்டு அந்த காப்பி பண்ண கண்டென்ட்டை வந்து இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் அந்த பிளகரிசம் அதனோட இதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இது செக்கிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ இதனோட பர்சன்டேஜ் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே செக் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 100% யூனிக்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸை பற்றி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே நம்ம எழுத கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ரைட் பண்ண ஒரு ஆர்டிக்கலை தான் நம்ம இங்கே காப்பி பண்ணி இதில் நம்ம யூனிக்னஸ் 100% கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இது பழைய டாக்குமெண்ட், இதை நான் அழிச்சிட்றேன். இப்போ 100% யூனிக்னஸாக இருக்கிற இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கையில் வந்து காப்பிரைட் ஃப்ரீயான கண்டென்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது என்னன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் என்ன, குல்பாட் அப்படின்னு வெப்சைட், QUILLBOT. இதுதான் அந்த வெப்சைட்டோட நேம். நான் இந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டோட கான்செப்ட் என்னன்னா இப்போ நம்ம எழுதியிருக்கிற இந்த கண்டென்ட்டையே நமக்கு கொஞ்சம் ரீரைட் பண்ணி இது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது இன்னொரு சைட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம், இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுறத விட இந்த குல்பாட் அப்படிங்கிற சைட்டில் இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே மீனிங்கில் உள்ள ஆர்டிக்கல் தான் வேறு வேர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து இதை ரீரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சேம் ஆர்டிக்கல் நம்ம யூனிக்னஸாகவும் எடுக்கிறோம், அதே ஆர்டிக்கல் அப்படியே போடாமல் கண்டென்ட் மீனிங் மாறாமல் வேறு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நாம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த கண்டென்ட்டு இங்கே சேம் ஐடியாலஜியில் வேறு வேர்ட்ஸை போட்டு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. அண்ட் பழைய வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த கன்வெர்ட் ஆன அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு 100% யூனிக்காக மாறிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம யூனிக்னஸாக நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே தேவை கிடையாது, எந்த ஒரு இங்கிலீஷ் ஸ்கில்ஸுமே நமக்கு தேவை கிடையாது. அண்ட் கிராமர் எரர் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் கிராமர் எரர் வர்ற மாதிரி இருந்ததுன்னா கிராமர்லி அப்படிங்கிற ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். கிராமர் எரர் ஏதாச்சும் இருந்தால் கூட அது உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் 100% ஒரு ஆர்டிக்கலை ரீரைட் பண்ணிட்டீங்க, அதாவது இருக்கிற ஆர்டிக்கலை நீங்கள் சேலுக்கு இப்போது அதை ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலை நம்ம எங்கே சேல் பண்ணலாம்னா, நான்
ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபீவர் வெப்சைட்லேயோ இல்லை அப்கம் அப்வொர்க் டாட் காம் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் கூட நீங்கள் இதை சேல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், இதை ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களே எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் காம்படிஷன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆர்டிகல் ஸ்பின்னர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இந்த சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் இவர் கொடுத்துருக்காரு பாருங்கள், 0% பிளகரிசம் 100% யூனிக். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டிகல்ஸ் அண்ட் பிளாக்ஸ் நாம் எழுதி தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன, இதில் காம்படிஷன் கம்மி. நீங்கள் எந்த வேலையை ஃபீவரில் சர்ச் பண்ணிங்கனாலும் அது பண்ணி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த விதத்தில் தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலை காப்பி பண்ணி அந்த பிளகரிசமை செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கூகுள் டிரான்ஸ்லேட் மூலிமா நம்ம அந்த யூனிக்னஸை மாற்றுறோம் அண்ட் அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரிஜினல் கண்டென்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுறோம். இந்த மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஒரே விஷயம் இதில் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் வெப்சைட்டில் இது போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மெத்தடில் கன்வெர்ட் பண்ண கண்டென்ட்டை வச்சு நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ரூவ் பண்ணாதீங்க. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸோட மெத்தட் வந்து இன்னும் யூனிக்னஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட்டுங்கிறதால அது அவங்க வந்து நீங்கள் இங்கேருந்து தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பதில் இந்த tabola.com ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியாக இந்த மெத்தடில் நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் இபுக்ஸு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த மெத்தட் மூலிமா ஒரு ஆர்டிக்கலை நம்ம காப்பிரைட் ஃப்ரீ ஆர்டிக்கலை மாற்றுறது எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விதத்தில் ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்லேயோ வெப்சைட்ஸ்லேயோ இல்லை ஒரு இபுக்கோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறது மூலியமாகவோ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடிட் பண்ணது மூலியமாகவோ நீங்கள் ஏர்ன் பண்ணிட முடியாது. இதில் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து இந்த வேலையை நீங்கள் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான இயர்னிங்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.